அண்ணா வணக்கங்கண்ணா. என்னோடய பேர் செல்வகுமார். நான் குவைத்தில் இருக்கேன். குவைத் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். உங்களோட வீடியோவெல்லாம் பார்த்து தான் ஆரம்பித்தேன். ஒரு வீடியோ தவறாமல் பார்த்துருவேன் உங்கள் வீடியோ. இன்றைக்கு காலையில் கூட லைவில் வந்திருந்தீங்க, பார்த்தேன். உங்கள் சேனல் எல்லா சேனலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கு காலையில் எனக்கும் காலையில் ஒரு 5 மணிக்கு, ஆமாம், காலையில் ஒரு 4:30 மணிக்கு மெயில் வந்துச்சிங்கன்னா மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சு. என்னோடய வீடியோவெல்லாம் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிறப்ப சேனலை பாருங்கள். சேனல் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் ஆகுதுங்கண்ணா, 2.5 மாதம் ஆகுது. 25,000 சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி தான் வந்தாங்க. இன்றைக்கி 25,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. மானிட்டேஷனும் எனபிள் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோலாம் பார்த்துட்டு எதுவும் கிண்டல் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து அத்தனையும் மொக்க வீடியோவாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபேஸ் கேம் தான் யூஸ் பண்ணேன். கண்டென்ட் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சாம்சங் கேலக்ஸி ப்ரைம் ப்ளஸ். ஆமாம், ஒரு 6,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினேன். இங்கே கோயத்தில் டிரைவராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நைட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதோ ஒரு வீடியோ அப்லோடு பண்ணி விடுறது. நான் எதிர்பார்க்கல மானிட்டேஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. பரவாயில்ல, கிடச்சிருச்சிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. எனக்கே தெரியாது, இன்னொரு சேனலில் உள்ளவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் உன் வீடியோவிலெல்லாம் வந்து ஆட்ஸ் வருது அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தேன், நமக்கு இங்கிலீஷ் மெயிலும் படிக்க தெரியாது. ஆமாம், டேகும் நிறையா கொடுக்கறது இல்லைங்கண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவுக்கு வந்து 2 டேகு இல்லாட்டி 3 டேகு, ஒரு சேனலோட நேமு ஒரு டேகு, சேனலோட டைட்டில் டேகாக கொடுத்துறது அவ்வளோதான். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒன்றும் அந்தளவுக்கு அதிகமாக கொடுக்கறது இல்லை. ஆமாம், 1 மாதம் வரைக்கும் வெறும் 50 பேரோ 60 பேரோ தான் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர். எத்தனை வீடியோ அப்லோடு பண்ணாலும் அப்புறம் பார்த்து பார்த்து இப்போ வந்து 2வது மாதம் கொஞ்சம் பேர் வந்தாங்க. இப்போ 3வது மாதம் முடிஞ்சிருச்சு, ஒரு 25,000 பேர் ஆயிடுச்சிங்கண்ணா. ஓகேங்கண்ணா, அடுத்த மெசேஜ் உங்களுக்கு எப்போ நான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து சில்வர் ப்ளே பட்டனை கையில் வாங்கிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேங்கண்ணா. ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்கண்ணா, பார்க்கணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணணும்லாம் அவசியம் இல்லைங்கண்ணா, நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ஏன்னா உங்களோட வீடியோலாம் இல்லாட்டி கண்டிப்பாக நான் ஒரு சேனல் ஆரம்பிப்பேங்கிறதும் நினச்சி பார்த்துருக்க முடியாது. மானிட்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சே பார்த்துருக்க முடியாது. சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் வந்து இது வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கெலாம் நான் மெசேஜே பண்ணதில்லை. உங்கள் வீடியோலேயே அத்தனை தெளிவான விளக்கங்களும் கொடுத்துட்றீங்க எல்லா கேள்விக்கும். அதனால் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு கேள்வி எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே சொல்லிடுறீங்க நீங்கள் வீடியோலேயே. சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு மறக்காமல் சுதர்சன் அண்ணன் பார்த்தீங்கனாலும் அவங்கள்ட்டையும் சொல்லுங்கண்ணா. அந்த மாதிரி சேனலோட பேர் வந்து குவைத் தமிழ். ஆமாம், குவைத் தமிழ்னு போட்டாலே நம்ம சேனல் வந்துடுங்கண்ணா. நல்லா, ரொம்ப நன்றிங்கண்ணா, சந்தோஷங்கண்ணா.